ரோயல் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். கொரோனா பவர் கட் இலங்கை மக்களுக்கு இப்போ அடுத்த இன்னொரு பிரச்சனை. வாங்க அது பற்றி இந்த காணொளியில பார்க்கலாம். அதுக்கு முதல் இன்னும் நீங்க ரோயல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் அழுத்துங்க. இப்ப வாங்க இது என்ன செய்தின்னு பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தாக்குதலால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அலல்பட்டு வந்த இலங்கை மக்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியாலும் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் உக்ரைன் ரஷ்யா போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் இலங்கையில் பெட்ரோல் டீசல் விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. கொரோனா பொருளாதார நெருக்கடி, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அபாயம் என வரிசை கட்டி நிற்கும் பிரச்சனைகள் போதாது என்று தற்போது மின்வெட்டும் இலங்கையில் புதிய பிரச்சனையாக உருவெடுத்து இருக்கிறது. இப்படி தொடரும் பிரச்சனைகளால் இலங்கை மக்கள் இன்னலுக்கு ஆளாகி வரும் நிலையில் அவர்களை அதிர்ச்சியடைய செய்யும்படி மற்றும் ஒரு தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. நாட்டில் இன்னும் சில மாதங்களில் மருந்து மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இலங்கை மக்களை இன்னும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. இலங்கை நாட்டில் ஏற்கனவே சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தேவையான மருந்து 5% தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இந்த தட்டுப்பாட்டை போக்க அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் இன்னும் சில மாதங்களில் நாட்டு மக்கள் கடும் மருந்து தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்று பலர் எச்சரித்து இருக்கின்றனர். இவ்வாறு இலங்கை மக்கள் பலவிதமான பிரச்சனைகளை அண்மை காலமாக அனுபவித்து வருகின்றனர் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இது தொடர்பான மேலதிக காணொளிகளை தொடர்ந்து பாக்குறதுக்கு ரோயல் தமிழோட இணைந்திருங்க. இது பற்றிய கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்க.